தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். இங்கே வீட்டுக்கு வந்து வந்துட்டோமா, சரி இன்னைக்கு வந்து சாட்டர்டேயாக இருக்குது, அதனால வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். சுதன் வந்து மாரணையும் மித்ரா கூடையும் வந்து ஹாலில் இருக்காங்க. நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் குட்டீஸை வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சுதன் வந்து ரெடி ஆகிக்கா ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்கலாம். நான் இப்போ வியர் பண்ணியிருக்க இந்த சல்வார் வந்து சில்க் லவ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தது தான். ஆலியா கட் குர்த்தி காட்டன் ஃபேப்ரிக் தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, துப்பட்டாவோடவே வந்து வருது. இதை வச்சு நம்ம ஃபீடிங்குமே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜிப்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது, பட் சைடில் கட் இருக்கிறனால லிஃப்ட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களோட பேஜில் வந்து இருக்குது. இதை தவிர வந்து சாரீஸ், அதே மாதிரி நைரா கட் சல்வார்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் எனக்கு வந்து போஸ்ட் பார்ட்டம் ஹேர் ஃபால் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, எனக்குமே வந்து இருக்குது. அதோட சாம்பிள் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. அதுக்கு வந்து நான் ஆயில் எல்லாமே தேய்ச்சிட்டு தான் இருக்கேன், பட் ஃபீட் பண்ணுறது, ஹார்மோன் சேஞ்ச், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அது வந்து இருக்கும். எப்படியும் கொஞ்சம் நாளில் வந்து அதுவே வந்து சரியாகும். நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிதான், வேறு எதுவும் இதுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ நான் ரெடியாகி முடித்ததும் மித்ராக்கும் வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். மித்ராக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். இது டாஃபி ஹவுஸ் பிராண்டோடது. மித்ராக்கு வந்து யாரோ கிஃப்டாக கொடுத்தது தான், யாருன்னு வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் போட்ட பிறகு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு அவளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து தலையில் ஒரு ஒத்த குடுமி போட்டு விட்டுருந்தேன். கிளிப்ஸ் வந்து தேடி பார்த்தேன், அவளுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன், பட் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே வந்து இல்லையா, அதனால் வந்து சரி போனிட்டேலே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரை மட்டும் வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஹேர் வந்து மேக்ஸிமம் வீட்டில் வந்து இப்போ கொஞ்சம் போனிட்டேல் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹேர் கொஞ்சம் லென்த்தாக வளர்ந்தனால பின்னாடியாக சீவி விட்டால் வந்து நின்றுக்குது. ஆனால் வந்து வெளியே எங்கேயா போகிறப்ப காற்று எதாவது அடிக்கிறப்ப முடி வந்து கண்ணில் வந்து விழுது. அதனால் தான் வந்து கிளிப்போ போனிட்டேலோ ஹேர் பேண்டோ ஏதாவது ஒன்று அவளுக்கு வந்து போட்டுட்டு வந்து இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க, போனிட்டேல் வந்து போடாதீங்க தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து லூஸாக தான் போடுவேன், அவளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்காது. போடுறதுனால தப்பு கிடையாது, பட் நிறைய பேர் சொன்னனால சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வெளியே போகிறப்ப மட்டும்தான் வந்து போடுறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கும் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இது வந்து அகராவோட போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கெட்டில். இது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கெட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கம் ஒரு ஃப்ளாஸ்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒயர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு ஃப்ளாஸ்காக நம்ம வந்து எங்கேனாலும் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஹீட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஒயரை நம்ம இப்படி மாட்டிட்டு இதில் வந்து ஆறு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பாயில் வாட்டர், அதுக்கப்புறம் கீப் வார்ம் அட் 50 டிகிரி செல்சியஸ், அப்புறம் இது வந்து டீ குளோரினேஷன், குளோரின் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுக்கலாம், 45 டிகிரியிலேருந்து 95 டிகிரி வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம போரேஜ் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கிட்ஸுக்கு வந்து ராகி போரேஜ், ஓட்ஸ் போரேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது கூட குவிக்காக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் மெயினாக இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே வந்து சைல்டு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக சைல்டு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இங்கே வந்து டியூயல் கேப் இருக்கும், இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கேப், அப்புறம் மேலே இன்னொரு ரொட்டேட்டிங் கேப் இருக்குது. நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம இதை பாயில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் ஹீட்டிங்னு இருக்குல்ல அந்த இது, இதை லாக் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல இந்த லாக், அந்த இது இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு அது ஸ்டார்ட் வந்து ஆகாது. இதை பாருங்கள், இப்போ நான் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். இங்கே வந்து அன்லாக் மோட்டில் தான் இருக்குது, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அன்லாக்ல வந்து இருக்குது. நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நம்ம இதை லாக் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் வந்து லாக் பண்ணிட்டேன், இப்போ லாக் பண்ணிட்டேன், லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பாயில் வாட்டர் கொடுத்தேன் அப்படின்னா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும், டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இதை என்ன ஆப்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டார்ட்டாக கேன்சலும் அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சா,
இப்போ அப்படியே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் வந்து நமக்கு இது வார்மாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகிட்டு அது அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் வார்மாகவே இருக்கும். இது வந்து ஒரு 500 ml கெப்பாசிட்டி அவ்வளோவான வந்து ஹோல்ட் பண்ணும். பட் இது என்னென்னா மெயினாக நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா வந்து இப்போ எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரூம்லேருந்து கெட்டிலில் எடுத்து ஃப்ளாஸ்கில் மட்டும்தான் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஒயருமே வந்து நார்மல் ப்ளக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம எங்கேனாலும் எப்போனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்களா 43 டிகிரி 44 அப்படி கூட்டிகிட்டே போகும். நமக்கு எந்த வேணுமோ அந்த இதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே வந்து மேனுவல் வந்து கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எந்த மாதிரி யூஸ் பண்ணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாமே வந்து போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை வந்து குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க அவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கெட்டில் கம் ஃப்ளாஸ்க், வெறும் கெட்டில் இல்லை, இது ஃப்ளாஸ்க்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வாட்டர் பாயில் ஆனது உங்களுக்கு கீழே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் அதே மாதிரி மேக்ஸிமம் லெவல் அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த லெவல் வரைக்கும். நான் வாட்டர் ஹீட் பண்ணிட்டேன். இதை நான் கோயிலுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன், ஏன்னா மாரனுக்கு வந்து கொஞ்சம் காஃபாக இருக்குது, அதனால ஹாட் வாட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஃப்ளாஸ்க்கு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப போர்ட்டபிள், நம்ம பேக்லேயும் வச்சு வந்து கொண்டு போயிடலாம். இது என்னோடய டயப்பர் பேக்லேயே வந்து ஃபிட் ஆயிடும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். பாய், பாய் பாய், வாரேன் வாரேன். நான் எங்க உட்காரணும், என்ன சவுண்டு? வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்புறப்ப வந்து மித்ராவுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபீட் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஃபீட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் டவுட்டில் இருந்தேன், ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு. பட் ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவள் வந்து தூங்கிட்டா. கரெக்டாக கோயிலுக்கு ட்ராவல் ஒரு 1/2 hour கிட்டேயே வந்து ஆகும், அதுக்கு மேலே தான் வந்து ஆச்சு. கோயிலில் போய் இறங்கவும் கரெக்டாக வந்து எழுந்துச்சா. ஸோ நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். முன்னாடிலாம் நிறைய ஸ்டேஸ் இருந்துச்சுன்னா மாறன் வந்து தூக்க சொல்லுவான், பட் இப்போ அவனே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து பையன் வளர்ந்துட்டான் அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு சுற்றுப்பிரகாரத்தில் வந்துட்டு இருக்கும்போதே பிரசாதம் இடத்துல பார்த்தா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் நல்ல மிளகு சாதம். 2-3 தடவை இங்கே போனப்போ வந்து பிரசாதம் கொடுக்கல, பட் இந்த தடவை கிடச்சிது. 2 bowl வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஹாப்பியாக நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.